श्रीमान् वेंकटनाथार्य कविता कृष्णकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये। वंदेहे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिदलतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यं सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गोः मृषाम् धाम्ना स्वेन ददा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं पापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोत्कलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रतमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्ले ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நாம் இதுவரைக்கும் கங்காவதரணம் வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்றைய தினத்துல இக்ஷ்வாக்கு வம்சத்து அரசர்கள் மகான்கள் அவர்கள்ல ரெண்டு பேருடைய வர்த்தாந்தம் பார்க்க போறோம். கல்மாஷபாதர்னு ஒருத்தர், கட்வாங்கர்னு ஒருத்தர், இவ ரெண்டு பேருடைய விருத்தாந்தத்தை இன்னைய தினத்துல விசேஷமா பார்க்க இருக்கின்றோம். சில சமயங்கள்ல புராணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சில சில விஷயங்கள் இந்த காலத்துக்கு ஒவ்வாததாக இருக்கும், தோணும், அந்த மாதிரி நமக்கு தோணும். நாம அதை பத்தி விசாரப்பட வேண்டாம். மகர்ஷி எப்படி சொல்லியிருக்காரோ அதை நாம அப்படியே அங்கீகரிப்போம். அதுலேருந்து நமக்கு மகர்ஷி எந்த மாதிரி விஷயத்த உபதேசம் பண்றாரோ அதை நாம தெரிஞ்சுட்டா போருமே தவிர, நாம அந்த நடப்புகளை அதுல விவரணம் பண்ணிருக்கிற விஷயங்களை அனாவசியமா வக்கர புத்தியோட விசாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த பகீரதனுடைய பிரயத்னத்தினால கங்காதேவி அங்கேருந்து வந்திருக்கா. சகரபுத்திராள் 64,000 பேர், 60,000 பேருக்கும் ஒரு மோக்ஷம் சொர்க்க பிராப்தி கிடைக்கும்படியாக பண்ண, அதுல கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, த்ரைகுண்யம் துஸ்தஜம் ஹித்வா சத்யோ யாதா ததாத்மதாம் அப்படின்னு சொல்லியிருக்க. இத்தனை பேரும் சகரபுத்திராள், இத்தனை பேரும் த்ரைகுண்யம் துஸ்தஜம் ஹித்வான்னு சொல்லி திரிகுணாத்மகமாக இருந்திருக்கிற பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்ற. அதனால அந்த கபில மகர்ஷி அவர் பெருமாளுடைய அவதாரம், எதபி அவரிடத்துல அபச்சாரப்பட்டதுனாலதான் சகரபுத்திராள் எல்லாரும் பத்மமா ஆனான்றது சத்தியம்தான். ஆனாலும் அம்சுமான் போன்ற மகான் அவள்லாம் வந்து அவரிடத்துல ஒரு பிரதிபத்தியோட பிரார்த்தனை பண்ணி அவர் என்ன நியமிச்சாரோ நியமிச்ச பிரகாரம் கங்கையும் அவதரணம் பண்ணி வந்ததுனால அந்த பெருமானுடைய அனுகிரகம், அம்சாவதாரமாக இருந்த கபிலருடைய அவதாரம் அனுகிரகம் கிடைச்சதுனால இவா எல்லாருக்குமே மோட்சமே சித்திச்சு போயிடுத்துன்னு
இங்க பாகவத பிரகாரம் ஏற்படுறது. திரைகுண்யம் திஷ்டஜம் ஹித்வான் இந்த பிரகிருத்தில இருக்கிற வரைக்கும் பிரம்மலோகத்துல இருந்தாலும் கூட அந்த சத்ரஜஸ்தமசன்னு அந்த திரைகுண்யம் தான் இருக்க போறது. விரஜா நதியை தாண்டினாதான் அந்த மூன்று குணங்கள்னு இல்லாத சுத்த சத்துவம்ன்றது வரப்போறது. அதனால இதுல ப்ரப்போர்ஷன்ல தான் வித்தியாசமே தவிர எங்க இருந்தாலும் இது ரஜஸ்தமசோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலைதான் பிரகிருதிக்குள்ள. அதை தாண்டி போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லி சொன்னார். இப்படி அவளுடைய வம்சத்துல சௌதாசன்னு ஒருத்தர் இருந்த, அவரும் ரொம்ப தர்மிஷ்ட, அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்த. சௌதாசோ மிருகயாங்கிஞ்சித் சரண் ரக்ஷோ ஜகானஹாம் முமோச்ச பிராதரம் சோத கத பிரதி சிகீர்ஷயா. காட்டுல வேட்டையாடுறதுக்காக போற, போனா அங்க ரெண்டு ராட்சசால் அனந்தம்பி ராட்சசால் ரெண்டு பேர் இருக்கா. அவர் அண்ணன் இருக்கிற அந்த பிராதாக்களுக்குள்ள ஒருத்தரை வதம் பண்ணிட்டு இன்னொருத்தர் தப்பிச்சுட்டான். தப்பிச்சுட்டா கூட தன்னுடைய பிராதாவை வதம் பண்ண சௌதாசருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா, சசிந்தயன் அகம் ராஜ்ஞா சூதரூபதரோ கிருஹே குரவே போக்து காமாய பக்வா நின்யே நராமிஷம். அவனை ஒரு தலை பண்றவனாக ஒரு ரூபம் எடுத்துண்டு இந்த சௌதாசனுடைய அரண்மனையில தலை பண்றவனாக ஆயிட்டான். எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படி பழி வாங்கறதுன்னு யோசனை பண்ணியிருந்தான். அப்போ வசிஷ்டர் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த, வசிஷ்டர் ஆச்சாரியன் குலகுரு, அவர் வந்திருக்கிறதுனால விசேஷமான சத்யாரசன் எல்லாம் பண்ணணும்னு ராஜா நியமிக்கிறார் சௌதாசன். அவரையும் சாப்பிட்றதுக்கு முன்ன குரவே பக்து காமாயன்னு அந்த ராஜா இவர் என்ன பண்றாருனாக்க, விசேஷமான சத்யாராதனை எல்லாம் பண்ணி அதை நிவேதனம் பண்ண அதை வந்து வசிஷ்டருக்கு சமர்ப்பிக்கிறார். இங்கதான் ஒரு பெரிய கஷ்டம். அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி வைக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த போஜனம் பண்ணி வைக்கச்சே எப்படிப்பட்ட அன்னத்தை நாம அவளுக்கு போடுறோன்றதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெருமாள் திருவாராதனம் பண்றவாளா இருந்தாள்னாக்க, பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்கு முன்ன அந்த என்னென்ன பதார்த்தங்கள்லாம் நிவேதனத்துக்காக வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த பதார்த்தங்கள்லாம் நம்மளே பார்த்து இதெல்லாம் பெருமாள் திருவாராசனத்துக்கு உபயோகப்படக்கூடியது, இதெல்லாம் உபயோகப்படக்கூடாதது, ஆகையெல்லாம் இதெல்லாம் வாண்டா இதை பண்ணலாம்னு சொல்லி எதனா பண்ணுவோம் நாம. இப்ப இந்த மாதிரி பிரக்கிரியைகள்லாம் எப்போலேருந்து ஏற்பட்டது என்னன்றது சொல்ல முடியல. அதே சமயத்துல ராஜாவா இருக்கிறவா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. அதோட துர்புத்தியோட வந்திருக்கிறவ அந்த பகவன் நிவேதனம் பண்ணச்சே கூட அந்த வஸ்துக்களை வைக்காத கூட வேற பரிமாறச்சே கூட அந்த வஸ்துக்களை வச்சிருக்கலாம் போடலாம். இப்படி எத்தனையோ பிரகாரத்துல ஏமாறுறதுக்கு வழி இருந்துருக்கு. இப்ப நாமெல்லாம் பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு முன்னதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன, அந்த காலத்துல ஆத்துல பெரியவாடா இருக்கவாள் கேட்டுண்டு இன்னைக்கு என்ன தலையை பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு எல்லாம் பண்ணுவா. இப்ப அதுக்கு நமக்கும் அவகாசம் இல்லை, அவளுக்கும் அவகாசம் இல்லை. என்ன இருக்கோ இருக்கிறத பார்த்து அவளே பண்ணி தீர்மானம் பண்ணிருக்கா. அந்த அளவுக்கு நிறைய சுவாதந்திரம்லாம் நமக்கு கொடுத்து நாம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவ எந்த ஒரு சமயத்துலயும் பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படாத வஸ்துக்களை பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு விசுவாசமும் நமக்கு இருந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்க, இங்க தலைய பண்றவனா வந்தவனே எப்படியான ஒரு பிரகாரத்துல ராஜாவை மாட்டி விட்டு
ராஜாவுக்கு ஒரு அபயசத்தை ஏற்பட்டு ராஜாவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தணுன்றதுக்காக தானே இந்த ராட்சசன் தலை பண்றவனா வந்திருக்கான். வசிஷ்டர் வரைச்சு அவருக்கு ஆகாரம்லாம் பரிமாறுறான். அந்த பரிமாறுற வஸ்துவில் நரமாம்சமும் இருந்துட்டு இருக்கான். குரவே பௌத்து காமாய பத்வா நிந்தே நராமிஷம். நரமாம்சத்தை போய் கொடுத்துட்டான். நரமாம்சம்ன்றது சர்வாத்மனா சாப்பிடக்கூடாதது. வாலிபதத்துல பார்த்தோம்னா கூட பஞ்ச பஞ்ச நகாபிரக்ஷாகனு சொல்லியிருக்கு. நீ ராஜாவாக இருந்துருக்க, வேட்டையாடத்துக்கு வந்திருக்கேன்னா கூட வேட்டையாடுறது எதுக்காக வேட்டையாடுவா ராஜாக்கள்லாம்? ஒன்று மாம்சத்துக்காக, அல்லது சர்ம தோலுக்காக. குரங்கு தோல் எதுக்குமே உபயோகப்படாது. மாம்சத்துக்காக சாப்பிடலான்னாக்க அஞ்சு நகங்களோட இருக்கிற பிராணிகளில் அஞ்சு பிராணிகள் தான் சாப்பிடலாம், மாம்சபக்ஷணம் பண்ணலாம். அதில் வரைச்சு இந்த குரங்கெல்லாம் அதெல்லாம் வராது. இப்போ அஞ்சு நகத்தோடு இருக்கிற பிராணியில் மனுஷனும் ஒருத்தர். இது அபக்ஷம், இவன் சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம். அது இத்த கொண்டு போய் போஜன பாத்திரத்தில் அவங்க வச்சுட்டான். வச்சுட்டாக்கா இதை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுத்து. குரவே பௌத்து காமாய பக்வான் என்னே நராமிஷம் பரிவேட்சமானம் பகவான் விலோக்கிய அபக்ஷம் அஞ்சதா. சாது போட்டிருக்கா, போட்டிருக்கிறதெல்லாம் சாஸ்திர பிரகாரம் என்னன்னாக்க எல்லா பதார்த்தமும் பரிமாறின பிறகுதான் பரிசேஷனமே பண்ணணும். சாதம் மாத்திரம் பண்ணிட்டு அதில் பரிசேஷனம்ன்றதுலாம் இல்லை. சிராதாதிகளில் பண்ணுற மாதிரி தான் நிச்சயமே நம்ம பண்ணணும். இது ஏதோ நம்ம சௌகரியத்துக்காக சாதம் மாத்திரம் சாச்ச உடனே பரிசேஷனம் பண்ணுறோம். நம்ம எல்லா பதார்த்தமும் பரிமாறியாச்சு. அதை பார்க்குற இதம் 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 இதம்னு சிராதத்தில் சொல்லச்சே கூட அந்த கர்த்தாவாக இருக்கிறவா பிராமணனுக்கு இதை காண்பிச்சு இதம் அன்னம் இதம் பக்ஷ்யம் இது இது சாதம் இது பட்சணம் இது பருப்பு இது கரமுதுகள் இப்படின்னு ஒன்று ஒன்றா காண்பிக்கணுமா. இதம் இதம் இதம்னு ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு ஒன்று ஒன்றா இதை பற்றி ஆதரத்தேகி உனக்கு திருப்தி வர வரைக்கும் பரவேஷ்டம் பரவேட்சமானம்னு சொல்லிட்டு இதை வந்து நீ அங்கீகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. அப்போ ஒன்று ஒன்றா காமிக்க பார்க்குறேன். பார்த்தாக்கா அதெல்லாம் நரமாம்சம் இருந்துட்டுருக்கு. அது தளிகை பண்ணி பண்ணியிருக்கா. அதை பார்த்த உடனே கோபம் வந்துடுச்சு. சாப்பிடக்கூடாத வஸ்துவை போய் ஒன்று போட்ட பார்க்க யாருக்கு தான் கோபம் வராது? வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுத்து. ராஜான மசபத் குருத்தா ரட்சோ ஹேவம் தவிஷ்யசி. நரமாம்சம் சாப்பிட்றவன் ராட்சசன் தான், நாய் மாம்சம் சாப்பிட்றவன் புலையன்தான். இப்ப நரமாம்சம் சாப்பிட்றவன் ராட்சசனா இருக்கிறதுனால எனக்கு நீ நரமாம்சத்தை பரிமாறின அப்படின்னால ஏவந்தும் பவிஷ்யசி ரட்சா பவிஷ்யசி, நீ ராட்சசனாக ஆகக்கடவாய் அப்படின்னு சொன்ன. ரட்சக்ருதம் தத்விதித்வா சக்கரே துவாதச வருஷிகம். உடனே ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், அவர் இவர் சபிச்சுட்டு வாக்குலேருந்து வசிட்டர் வாக்குலேருந்து வந்தது பொய்யாகாது ஆயிடுச்சு. ஆனா இதுல பூர்ணமான கல்பரேட், இப்ப குற்றவாளியாக ராஜாவை சொல்ல முடியாது. ராஜாவையும் ஏமாத்தி இவன் பண்ணிட்டான். அதனால அவர் என்ன பண்ண, சரி 12 வருஷ காலம் நீ ராட்சசனா இருக்க வேண்டியதுன்னு சாபத்தை குறைச்சிட்டு அவரால் மாற்ற முடியாது. சபிச்சது சபிச்ச பிரகாரம் தான். ரட்சக்ருதம் தத்விதித்வா, இப்படி பண்ணது தப்பு காரியம் பண்ணது ராட்சசந்தான்றத தெரிஞ்சுண்டு ராஜாவை சொல்லச்சு. துவாதச வருஷிக்கன் சக்கரே, இந்த ராட்சசனாக இருக்கும் தன்மை
பன்னெண்டு வருஷம் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னார். இப்ப எல்லாருக்கும் கோபம் வர மாதிரி அந்த சௌதாசனுக்கும் கோபம் வருது. நான் தப்பே பண்ணல, தப்பே பண்ணாத இருக்கவன பார்த்து ஒரு சாபத்தை சொல்றதுன்னு சொன்னாக்க அது எவ்வளவு தப்பு, நான் உனக்கு திருப்பி சாபம் பண்றேன்னு சௌதாசன் ஆரம்பிச்ச. அப்போ அவருடைய மனைவி மதயந்தின்னு பேரு, அவள் சொல்லச்சே சொல்றா, ஒருத்தர் சபிச்சான்னாக்க அவனுக்கு திருப்பி சபிச்சிட்டு நம்மளுடைய புண்ணியத்தெல்லாம் வீணாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், நம்மளை சபிச்சவர் யாரு? குரு ஆச்சாரியனை போய் நம்ம எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நம்ம கோச்சிக்கவே கூடாது. ஆச்சாரியன் நம்மளை கோச்சிக்கிறாரு, அதுக்கு என்ன பண்றது? ஏதோ நம்மளுடைய பாப விசேஷம், ஆச்சாரியன் திருவுள்ளத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு நம்ம விஷயத்துல அவருக்கு ஏற்பட்டது. அது இல்லாத வரத்துக்கு என்ன வழியோ அதை நாம பண்ணணுமே தவிர, ஆச்சாரியனை எல்லாம் திருப்பி சபிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பு. மனைவியா இருந்தாலும் இது தர்மமா இருக்கிறபடி இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் என்ன மதயந்தி சொல்றேன், சொன்ன உடனே இந்த கையில ஜன்னத்தை வச்சுருக்கேன் சபிக்கிறதுக்காக சௌதாச, இதை கீழே கொட்டிடுவானாக்க கீழே இருக்கிற ஜீவராசி எது இருக்கோ அந்த ஜீவராசிக்கு ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு போயிடும், அழிவு ஏற்பட்டு போயிடும், அதுக்காக என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணா தன் காலிலேயே கொட்டின்ட்டேரான் அந்த ஜலத்தை. அந்த தான் காலிலேயே கொட்டின்ற உடனே கால் மொத்தம் கண்ணங்கரையில் ஆகி போயிட்டுதான் அது. சோப்பிய போஞ்சலிநாதாய குரும் சப்தும் சமுத்தியதா வாரிதோ மதயம் தியாபகா ருஷதி பாதயோர்ஜோ திஷ சமவனீம் சர்வம் பசியன் ஜீவமயம் நபஹா ராட்சசம்பாவமாபன்னா பாதே கல்மாஹா சதாங்கதா. பாதே கல்மாஷதாங்கதா, அந்த பாதத்துல கல்மாஷ பாத கல்மாஷன் கலங்கரையன் ஆகி ஒரு கோரமான ஒரு இதுவா ஆயிடுத்து. இப்போ வசிஷ்டருடைய சாப பிரகாரத்துக்கு இவர் ராட்சசனா ஆயாச்சு. ராட்சச பாவத்தை அடைஞ்சு காட்டுல இப்படி அல்லாடின்னு இருக்கார். அப்ப இருக்கிற காலத்துல ஒரு பிராமண தம்பதிகள் கணவன் மனைவியா ரெண்டு பேருமா ஒன்னா இருந்துருக்கா. இவனுக்கா பசி, க்ஷுதார்த்தோ ஜகிருஹே விப்ரம் தத்பன்யாஹ கிருதார்த்தவது, ரொம்ப பசியா இருந்ததுனால இந்த பிராமணனை பிடிச்சுட்டார். பிராமணி இருந்துருக்கா, அந்த பெண் இருந்துருக்கா பாவம், அவளும் காமார்த்தையாக இருந்துருக்கா. பிராமணன் மூலமாக குழந்தை பிறக்கணும், இந்த சந்ததியை கொண்டு இந்த வேதாத்தியன பரம்பரை மேல மேல விளங்கணும்னு ஆசைப்படுறா. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல போய் பிராமணனு இவ பிடிச்சுட்டான். சுதார்த்த, அப்போ அந்த பெண் பிராமண ஸ்திரீ பிரார்த்தனை பண்றா, ந பவான் ராட்சச சாட்சாது இக்ஷ்வா கோணாம் மகாரதா மதயந்தியா பதிர்வீர நா தர்மம் கத்துமருகசி. என்ன வார்த்தை என்ன வார்த்தை பார்ப்போம். சோக ஸ்ரோகத்துவம் ஒன்று வந்ததுன்னு சொல்லி சொல்றேன். இது ராமாயணம் முழுக்கவே கூட எத் கிரௌஞ்ச மிதுநாத்துன்னு ரெண்டு பட்சிகள் ஒன்னா இருக்கச்சே, ஒரு வேடுவன் ஒரு பட்சியை அடிச்சதுனால அதை பார்த்துட்டு இருக்கிற சோகத்தினால ஏற்பட்டதுதான் ராமாயணம் முழுக்கவே. இது வால்மீகியே சொல்ற அதுல ராமாயணத்துல. இப்பவும் இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கச்சு ஒத்தரை போய் படிச்சு வதம் பண்ண ஆரம்பிக்கிறான், தனக்கு ஆகாரம் ஆயிடணும்னுட்டு. அப்போ அந்த பிராமணி சொல்ற, அப்ப நீ உண்மையில ராட்சசன் இல்ல, நீ இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த மகா தர்மிஷ்டனான ராஜா, உனக்கு தெரியாதா உனக்கு நீ மதயந்தியினுடைய பதி, நீ போய் தப்பு காரியத்தை பண்ணலாமா, நான் தர்மம் கத்துமர்கசின்னு சொல்ற.
देहिमे पत्य कामायाः अकृतार्थं पतिं द्विजम् எனக்கு அபத்திய காமாயாக எனக்கு குழந்தை விடணும்னு ஆசையா இருக்கு. இப்படி என் விஷயத்துல அகிருதார்த்தம், அதாவது என்னுடைய ஆசைய பூர்த்தி பண்ணி வைக்கல இன்னும் இந்த பிராமணர். அப்படி இருக்கச்சே அந்த பிராமணனை நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும், நீ அவனை சாப்பிடக்கூடாது. அவரை தேகோயம் மனுஷோ ராஜன்னு புருஷ அகிலார்த்ததா ரொம்ப சரீரமாத்தியங்கள் தர்மசாதனம். இது குமார சம்பவத்துல ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும் காளிதாசனுடைய வார்த்தைகள்லாம். பார்வதி தேவி சிவபெருமான அடைவதற்காக பஞ்சாக்னி மத்திய இருந்துட்டு தபஸ் பண்றா. தபஸ் பண்ணிட்டு சிவபெருமானே வேற ஒரு பிராமண ரூபத்துல அங்க வரே. அவளை பார்த்து நீ என்னத்துக்குமா இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த சரீரத்தை வருத்திக்க கூடாது, சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம், இந்த சரீரம் இருந்தா தானே தர்மத்தை பண்ண முடியும், சரீரமே போயிட்டுனாக்க எப்படி தர்மத்தை பண்ண முடியும், இப்ப ஆகையால சரீரத்தை ரட்சணம் பண்ணுன்னு இதெல்லாம் பார்வதியை பார்த்து சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் மகர்ஷியினுடைய வார்த்தை இது. தேகோயம் மனுஷா ராஜன்னு புருஷ அகிலார்த்ததா, நமக்கெல்லாம் மனுஷரீரம் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷரீரம் கிடைச்சிருக்கிறது அது நல்ல முறையில உபயோகப்படுத்துறதுக்காக தான் கிடைச்சிருக்கு. இத நாசப்படுத்திக்க கூடாது. எப்படி நாசப்படுத்துறதுனாக்க, இந்த சரீரத்தை கண்ணாபின்னு ஆசையோடு இருந்துட்டு இந்த விஷய சுகத்திலேயே ஆசையோடு இருந்துட்டு பகவத் சிந்தை இல்லாமல் நாம நம்ம காலத்தை போக்கிடுவதுமானாக்க இந்த சரீரம் கொடுத்தது வீணா போயிடும். ஆகையால இந்த சரீரம் கொடுத்தது நாம பெற்றதனுடைய பலன் பகவத் சிந்தை பண்ணி பகவன் நாம ஸ்மரணம் பண்ணி பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள்ல மூண்டு புருஷார்த்தத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். ஆகையால நான் தேகோயம் மனுஷா, இது என்னத்துக்கு நீ என்ன இந்த குழந்தை உணர்ந்து எல்லாம் பாக்குறிய அப்படின்னு சொன்ன, இன்றைய சரீரம் தான் தர்மத்துக்கு மொத்தம் சாதனமா இருக்கிற அப்படின்னால இந்த சரீரத்தை நீ அழிக்காத. ஏஷகி பிராமணா வித்வான் தபசீல குணான்விதா ஆதிராதீஷு பிரம்மா மகாபுருஷ சந்நிதம். இப்ப இருக்கிறவன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, சாதாரணமானவர்ல இவர் பிராமணா வித்வான் நிறைய வாஸ்தவ தபசீல குணான்விதா உடலை வருத்தி பகவத் தியானம் பண்றவ நல்ல ஒழுக்கை ஒழுக்கத்தை உடையவ ஆதிராதேஷு பிரம்மா மகாபுருஷ சம்பந்தம். மகாபுருஷன்னு பேரையுடைய பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுகிற பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் சீவன் நாராயணனை ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கிறவ சர்வபூதாத்ம பாவேன பூதேஷ் அந்தர்ஹிதம் குணைகின்ற, எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் எழுந்திரில் இருந்திருக்கே, அப்பேற்பட்ட அவரை போய் பிரம்மரிஷி வரியகா தே ராஜரிஷி பிரவர, இவர் பிரம்மரிஷியாக இருந்திருக்கே, நீயும் சாதாரணமான நீயும் ராஜரிஷியாக இருந்திருக்க, அவரை போய் நீ வதம் பண்ணலாமா, நீ பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா எப்படி என்னவாருது அப்படின்னா, கதமர்ஹதி தர்மஜா வதம் பிதுரிவாத்மஜான், ராஜா தான் எல்லாரையும் ரட்சணம் பண்ண வேண்டியவ, ராஜாவே போய் இப்படிப்பட்ட பிராமணனை வதம் பண்ணாக்க அப்பாவே பிள்ளையும் கொலை பண்ற மாதிரி தானே ஆகும், நீ இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. தஸ்ய சாதோ அபாபஸ்ய ப்ரூணஸ்ய பிரம்மவாதினா கதம் வதும் யதா பப்ரோஹோ மன்யதே சன்மதோ பவான். சரி, அப்படியா ராஜாவா இருக்கா, தப்பு காரியம் பண்ணவா யாரா இருந்தாருனாக்கா அவளை சிக்ஷை பண்ண வேண்டியது ராஜாவனுடைய கடமை. அந்த மாதிரி எதனா இவர் தப்பு காரியம் பண்ணிருந்தேருனாக்கா இவரை சிக்ஷை பண்ணணும். இவர் அபாபஸ்ய கதம் அபாபஸ்ய, ஒரு தப்பும் பண்ணாதவர் இவர்,
இவர் போய் வதம் பண்ணணும்னு நீ நினைக்கிறியே, இது எப்படி மதன் அருகத்தின்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல புருணா அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க புருண சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்க சொல்லப்படும் அர்த்தம் என்னன்னா, வேதானாம் கிஞ்சித் அதீத்ய பிராமணஹா, வேதத்தை கொஞ்சம் அத்தியனம் பண்ணான்னாக்கா அவன் பிராமணன்னு சொல்லப்படுகிறார். வேதம் சொல்லி கூட அத்தியனம் பண்ணல, காயத்ரி கூட அத்தியனம் பண்ணலன்னா அவன் பிராமணன்னு சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். கிஞ்சித் அதீத்ய பிராமணஹா, ஏகாம் சாக்காம் அதீத்ய, ஒரு சாக்க முழுஷ அத்தியனம் பண்ணிட்டான்னாக்க அவன் ஸ்ரோத்ரியன் என்பதாக சொல்லப்படுகிறார். ஏகாம் சாக்காம் அதீத்ய ஸ்ரோத்ரிய. சரி, அப்புறமா இன்னும் என்னன்னு கேட்டோம்னா, அத்தியனம் பூர்த்தியா பண்ணி அங்காத்தியனமும் பண்ணான்னாக்க சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் ததான்னு சொல்லிட்டு வேதத்துக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டவையோடு சேர்ந்து அத்தியனம் பண்ணவாளாக இருந்தாள்னாக்க அவள்லாம் அனுஷானாள் என்று சொல்லப்படுகிறார். கல்பாத்தியாயி ரிஷிங் கல்பசூத்திரம் பிரவச்சனாத்தியாயி, கல்பாத்தியாயி கல்பன்றது இருக்கு, அதை அத்தியனம் பண்றவாள்ல ரிஷியாக இருந்திருக்கிறவா. கல்பசூத்திர பிரவச்சனாத்தியாயி துரோணா, அத்தியனம் பண்ணி அங்கங்களோட அத்தியனம் பண்ணி கல்பசூத்திரங்களையும் அத்தியனம் பண்ணி யாகாதி நிஷ்டாளாக இருந்துருக்கிறவ யார் இருக்காளோ அவளை துரோணன்னு சொல்றது. இப்ப இவர் துரோணர், இவரை போய் வதம் பண்ணணும்னு நீ நினைக்கிறியே, இது ரொம்ப ரொம்ப பாபமாச்சே, இந்த காரியத்தை நீ பண்ணாதன்னு அவ கெஞ்சராகும். கதம் மதம் மன்யதே தன்மதோ பவானு. அப்படி இவனுதான் உனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இவனை சாப்பிட்டுதான் உன்னுடைய பசிய போக்கடிக்கணும்னு நினைச்சியானாக்க என்ன சாப்பிடும், அவரை விட்டுடும், என்னால அவர் இல்லாத ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. யத்யயம் கிரியதே பட்சா தரிஹி மாம் காத பூர்வதா நஜீவிஷே வினாயேன க்ஷணஞ்ச மிருதகம் யதா. ஒரு க்ஷணம் கூட அவள், அதாவது அவர் இல்லாத நான் இருக்க மாட்டேன், ஆகையால நீ நான் சொல்றேன் கண்டிப்பா அவரை சாப்பிட்றத விட்டுடு, என்ன நீ வந்து சாப்பிடு, என்ன வதம் பண்ணி உன்னுடைய பசிய போக்கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப பார்த்தா இதுக்கும் அவன் கேட்கல. அப்ப கோபம் வந்துடுத்து, அவ அழுதுண்டே இருந்துருக்கா. அப்போ இவ சாப்பிடுறோம், சௌதாசம் ராட்சசராக ஆனதுனால ஒரு விவேகம் இல்லாமல் இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்காமல் அந்த பிராமணனை வதம் பண்ணிடுறான். ரொம்ப கஷ்டம், மனசுக்கு கஷ்டம். கருணபாஷிண்யா விலபந்தியா அநாதவது வியாக்ரஹா பசுமிவா காததே சௌதாசா சாபமோகிதா. இங்கேயும் ஒரு வார்த்தை மறைச்சி சொல்ற, சாபமோகிதா சௌதாசா. அவ இயல்பாக இருந்தாக்க இந்த மாதிரி தப்பு காரியத்தை பண்ண மாட்டேன், சாபத்தினால ராட்சசனா ஆயிட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியத்தை பண்ற. அப்போ வியாக்ரஹா பசுமிவா காதது, ஒரு பசுவை புலி எப்படி அடிச்சு சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட்டானோ. சோசந்தி ஆத்மானம் உர்வீஷம் அசபத் குபிதா சதி யஸ்மான்மே பட்சித காமாங் பாப காமார்த்தாயா பசிஸ்தயே. பார்க்கறா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு பதிவிரதையினுடைய சாபம் எப்பவும் வீணா போகாது. அவ பார்த்து சொல்லிட்டா, நீ இனிமேல் உன்னுடைய எப்போ இவர் பிராமணர் என்னோட இருந்து நான் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கச்சே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக என்னோட இருந்துருக்கச்சே, என்னுடைய பதிய நீ வதம் பண்ணிக்கோ,
உனக்கு உன்னுடைய மனைவியோட சேர்ந்தேனாக்க உத்தரக்ஷணத்துல மரணம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவு பாவம் அந்த பிராமணனுடைய எலும்பிலேயே விழுந்து தன்னுடைய சரீரத்தையும் மாய்த்து கொண்டாள். இது முடிஞ்சிட்டு 12 வருஷம் ராட்சசனாக இருந்தாச்சு. மறுபடியும் சௌதாசன் ஊருக்கே ராஜாவா திரும்பி வந்துட்டான். இந்த சன்னிவேசத்துல சௌதாசனுக்கு இந்த ராஜ பரம்பரையில ராஜ்யம் ஆடுவதற்கு ஒரு தன்னுடைய மனைவி மூலமா ஒரு குழந்தை வரணும்னு ஒரு ஆசை. அதுக்காக மனைவியோட சேர்றதுக்காக போகச்சு. அப்ப சொல்ற இவருடைய மதயந்தி சொல்லி சொல்ற, பிராமணி சாபம் மகிஷ்யாச நிவாரித்தா, அந்த பிராமணியனுடைய சாபம் இருந்துட்டு இருக்கு, ஆகையால ஒன்னா சேர வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. இதெல்லாம் தசரத, இதெல்லாம் இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்த ராஜாக்கள்லாம் அறியாமையினால நடந்த ஒரு தவறுக்கு பலனா அனுபவிச்சிருக்கா. நமக்கும் தெரியும், தசரத சக்கரவர்த்தி அவர் தெரியாத பண்ணின ஒரு காரியத்துக்கு தான் அந்த புத்திர சோகத்தினால தானும் பிராணனை விட்டு இதான் இங்க பாக்குறோம். இப்ப கடைசியில என்ன பண்ற, ராஜசாசனம் பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணும். எல்லாத்துக்கும் குலகுரு தான் இருக்கு. வசிஷ்டர் இடத்துல பிரார்த்தனை பண்றா. வசிஷ்டர் அனுகிரகத்தினால குழந்தை ஏற்படுறது. ரொம்ப நாள் ஆனா கூட அந்த குழந்தை வரவே இல்லை. 7 வருஷம் கர்ப்பமா இருந்தாலும் குழந்தை வரல. அந்த குழந்தைய ஒரு கொழுவியால் அடிக்கிறா. அடிச்சா அது குழந்தை பறந்துடுறது. குழந்தை பறந்த பிற்பாடு அந்த குழந்தைய, அதுக்கப்புறமா அது குழந்தைலாம் இருந்துட்டுருக்கு. அதில் வரைச்சி அவருடைய தசரதர் தசரதருடைய குமாரர் அப்படிலாம் வரைச்சி அதில் அது ஒரு குழந்தைய என்ன பண்ற, பரசுராமர் வந்து ராஜவம்சமே இல்லாத போயிடணும்னு பார்க்குற. அப்போ வரைச்சி இந்த குழந்தைய பெண் ரூபமாக ஆக்கிட்டார். அஸ்வகான் மூலகோ யஜ்ஞே யஸ்திரீபிஹி பரிரக்ஷிதா, புருஷன் இல்லை இவன் பொண்ணுதான்னு பரசுராமர்கிட்ட சொல்லிடுறா. அவரை ரட்சணம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஒருத்தர் வருதுன்றது ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னார் அந்த வம்சம்னார். இதுக்கப்புறமா இன்னொரு விற்த்தாந்தம், இதுவரைக்கும் கல்மாஷபாதருடைய விற்த்தாந்தம். இந்த வம்சத்துல கட்வாங்கன்னு ஒருத்தர், அவ பிரிய சக்கரவர்த்தியாக இருந்த, யோ தேவைஹி அர்த்தித்தோ தைத்தியானே அவதீத்து யுதி துர்ஜயா, தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்ற, இவ்வளவு பெரிய வில்லாளியாக இருக்கிறதுனால அசுராளோட வர யுத்தத்துக்கு நீ சகாயம் பண்ணணும்னுட்டு அப்படி சகாயம் பண்ணச்சு. கடைசியில அசுரர்கள்லாம் ஜெயிச்சு கொடுக்குறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுற. அப்ப தேவதெல்லாம் கட்பாங்கிற பார்த்து சொல்ற, உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரமே கொடுக்குறேன் நானே, நீ அனுபவின்னு சொல்லி சொல்ற. அப்போ கட்வாங்கர் ரொம்ப ரொம்ப விவேக, அவர் கேட்கறே, எனக்கு எவ்வளவு ஆயுசு மீதி இருக்குன்றத சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன வரம் வேணுமோ அந்த வரனை நான் உங்களிடத்துலேருந்து பிரார்த்திச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவ சொல்ற, யோ தேவை ரத்திதோ தைத்யானே அவதீதே யுதி துர்ஜயாம் முகூர்த்தமாயு ஜாத்வேத்யாத்வாஸ்வபுரம் சந்ததே மனஹா. இன்னும் ஒரு முகூர்த்த காலம்தான் உமக்கு ஆயுஷ் இருக்கு அப்படின்னுட்டா. நாம கூட எத்தனையோ நாம நாள் இருக்க போறோம்னு நினைச்சிட்டு நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்றோம். நமக்கு எவ்வளோ ஆயுசேஷம் இருக்குன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சுக்காதையே நம்ம பிரார்த்தனை மாத்திரம் நிறைய நிறைய வைக்கிறோம் நம்ம. அங்கே தான் அவர் விவேகத்தோடு நடந்துட்டு ஆயுசேஷம் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னுட்டு ஒரே ஒரு முகூர்த்த காலம் தான். இதில் ரெண்டு பேர் இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கா. போஜராஜா வரைச்சே ஒரு கதை சொல்கிற வழக்கம். காளிதாசன் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி போஜராஜாக்கு. போஜராஜா காளிதாசனை பார்த்து கேட்குறான், நான் போயிட்டேன்னாக்க எனக்கு
சரம ஸ்லோகம் நீ எழுதுவியோ இல்லையோ அந்த ஸ்லோகம் எப்படி எழுதுவேன்றத நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுல என்னென்ன விசேஷம் எல்லாம் போட்டு எப்படி எப்படி எல்லாம் எழுதுவேன்னு சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டானா. கேட்டா காளிதாசன் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டானா. ஏன்னா என் வார்த்தை பதிச்சு போயிடும், ஆகையால எழுத மாட்டேன்னு. அப்படி நீ காளிதாசன் கர்ம ஸ்லோகம் எழுதி எனக்கு காமிக்காத வாசிக்காத போயிட்டேனாக்கா என் நாட்டிலேயே இருக்க வேணாம்னு சண்டை வந்துட்டு வா, ரெண்டு பேருக்கும் நாடு கிடைச்சிட்டான். கவிக்கு பரவாயில்ல, எங்க வேணாலும் போயிட்டு இருப்பா. போஜ ராஜாவா இருந்தா கூட காளிதாசனுடைய பிரிவு அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஜனங்கள்ட சொல்லி இந்த சாராயன் மூலமா எந்த ஊர்ல காளிதாசன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போனான். ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான்னு உடனே மாறு வேஷத்துல காளிதாசன் இந்த ஊர்ல இருக்கிறத தெரிஞ்சுட்டு போறான். இந்த விபரீதமான எண்ணம் போஜராஜனுக்கு போல. இப்பவும் அவன் போய் அவனோட போய் பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு நீ எங்கேருந்து வரேன்னா இந்த போஜ தேசத்துலேருந்து இந்த வரேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொல்ற. சரி போஜராஜா இல்லை அவர் போயிட்டேருன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இவன் காளிதாசன் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதுவானோ இல்லையோ அதை கேட்டால் நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருந்து இவருக்கு வந்த விபரீதமான ஒரு புத்தி. இதனால் காளிதாசன் போய் போஜராஜா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்ட. சொன்ன உடனே காளிதாசனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்யதாரா நிராதாரா போஜராஜே திவங்கதே, ஐயோ இன்னைக்கு பூமியே நிராதாரமா போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவன் வாக்குலேருந்து வந்து கட்டப்பட்டு சொல்றான் ஒரு வார்த்தை. உடனே போஜராஜா என்ன பண்ணான், கை கட்டி சிரிச்சு, நான் தான் போஜராஜா, என்னை பார்த்து நீ தர்ம ஸ்லோகம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, இப்ப நீ பாரு நானே கேட்டுட்டேன் பாரு தர்ம ஸ்லோகத்தை, ஒம்பாயாலேயே நே கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ நான் சொன்னது பழிச்சு போயிடுமே, நீ இல்லாத போயிட்டா என்ன பண்றதுன்னா. அத்யதாரா சதாதாரா போஜராஜே புவங்கத்தேன்னு மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் பண்ணானா. இருந்தா கூட காளிதேவி என்ன பண்ணிட்டா, அவனுக்கு போஜராஜா மறுபடியும் இருக்க ஏதோ மூணு நாளோ மூணு முக்கால் நாளோ இவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், இதுக்கப்புறம் ராஜா போக வேண்டியதுதான், ரொம்பாக்கு அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்றானா. அந்த நாளைக்குள்ள நாம என்ன காரியம் பண்ணலாம்னு போஜராஜா யோசனை பண்ணறான். ராமாயணம் ராமச்சரித்தத்தை எழுதுறத காட்டிலும் வேற ஒரு விசேஷம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போஜ சம்புன்னு பேரு சம்பு ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதுல சுந்தரகாண்ட வரைக்கும் தான் ஆறுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எழுத முடியாது போயிடுத்து அவருக்கு, அதுக்குள்ள அவருடைய பிராணன் போயிடுத்து. இப்படி நமக்கு இவ்வளவு ஆயுஷ் சேஷன் தான் இருக்குன்னு நாம கிழக்க தெரிஞ்சுட்டோம்னாக்க அந்த காலத்துல நல்ல காரியத்தை நாம பண்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவருக்கு ஆயுஷ் சேஷம் ஒரு முகூர்த்த காலம் தான் இருந்துருக்குன்னு சொன்ன உடனே நேரம் வந்துட்டேரான், தன்னுடைய ராஜதானிக்கு வந்துட்டேரான். நமே பிரம்மகுலாத் பிராணாக குலதெய்வான் ந சாத்மஜாக ந ஸ்ரீயா நமகி ராஜ்யம் ந தாராக சாதி வல்லபாக. சாட்சாத் எம்பெருமானை காட்டிலும் எனக்கு எல்லாம் பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை காட்டிலும் குழந்தைகளோ ராஜ்யமோ பெரிய செல்வமோ மனைவியோ யாருமே ரொம்ப பெருசு இல்லை. ந பால்யேபி மதிர் மக்கியம் அதர்மே ரமதே குவச்சிது, என்னுடைய சிறு வயசுல கூட அதர்மமான ஒரு மார்க்கத்துல என்னுடைய மனசு எப்பவுமே போனதே இல்லை. ஆகையால உத்தம ஸ்லோகாது அந்நத கிஞ்ச அந்நத் கிஞ்சன வஸ்துவகம் தேவை காமவரோ தத்தம் மகியம் திரிபுவனேஸ்வரைகி, மூன்று லோகத்துக்கும் ஈஸ்வரர்களாக இருந்திருக்கிற இந்திரன் முதலானவர்களாக நான் விரும்பிய வரத்தை கொடுத்தாலும் கூட உத்தம ஸ்லோகனாக இருந்திருக்கிற பகவானை தவிர வேற யாரிடத்திலையும் என்னுடைய மனசு போகல. அந்த பகவானை அடையறதுக்கு உண்டான வழி என்ன உண்டோ, உபாயம் மோற்றோபாயம் என்ன உண்டோ, அதை தான் நான் பார்க்கணும். நவருளே தமகம் காமும் பூதபாவனம் பாவனாக, அந்த எம்பெருமானை விட்டுட்டு நான் வேற எதையும் நான் வந்து விரும்பல, நவரனே நான் எதையும் வரனாக நான் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்ற. அதோட
ये विचितेन्द्रियधियः देवाः ते स्वहृदि स्थितं न विन्दन्ति प्रियं शश्वते आत्मानं किमुतापरे. இந்த தேவதைகளுக்கெல்லாம் கூட அவ மனசுக்குள்ள பிரம்மன் இருந்துருக்கேன்றத அவ தெரியல. வாசுதேவே மனோ யஸ்ய ஜபஹோமார்ச்சனாதிஷு தஸ்ய அந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் ஃபலம். இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்ற, பெருமாளை நினைச்சுட்டு நாம அஷ்டாட்சர ஜபம் பண்றோம், அதே மாதிரி துவாரசாட்சர ஜபம், இப்படி இந்த ஜபங்கள்லாம் பண்றோம். வாசுதேவே மனோயஸ்ய ஜபஹோமார்ச்சனாதிஷு, அப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கச்சே அதுல தடங்கள் வந்து வேற எதையோ நினைக்கிறதாக கணக்கு இருந்ததுன்னாக்க அதனுடைய பலன்தான் இந்திரனா போறது, இன்னும் தேவதையா போறது, இதெல்லாம் அதனுடைய பலன்தான் சொல்லி சொல்ற. நான் யோசனை பண்ணி பாக்குறேன். இப்போ நேற்றுக்கு காயத்ரி ஜபம், ஆயிரத்தெட்டு காயத்ரி, அந்த ஒரு மணிக்காலம் ஒன்றரை மணிக்காலம் காயத்ரி ஜபம் பண்றதுக்குள்ள எத்தனை எத்தனை விஷயத்துலாம் மனசு சஞ்சரிச்சதுன்றது அவளுக்கு தான் தெரியும். எதிர்ப்பு எல்லாரும் தான் ஆயிரத்தெட்டு வாட்டி காயத்ரி பண்ணி முடிச்சிருக்கா, ஆனா இதுக்கு அந்தராயம் எல்லாரும் அந்த பகவானையா தியானம் பண்ணியிருந்தா தெரியல. அப்படி யாரானோ ஒரு மகான்களாக இருந்துருக்கிறவா சம்பூர்ண தியானத்தோட அந்த கான்சன்ட்ரேஷனோட கணக்கு ஜபம் பண்ணாள்னாக்க அவ விழுந்து சேவிக்க தகுந்தவா? அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு எண்ணம், அந்த உத்தமமான ஒரு தர்மானுஷ்டானம்ன்றது எல்லாருக்கும் ஏற்படும்னு சொல்ல முடியாது. இப்ப அவ சொல்ற, இந்த தேவதைகளுக்கெல்லாம் கூட அவ மனசுலயே இருந்துருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்காத அவள்லாம் இந்த லௌகிகமான சுகத்தை சுகம்னு அவ நினைக்கிறா. அப்படி இருக்கச்சே நவீந்தந்தி பிரியம் சப்தாத்மானம் கெமுதா பரு, அவளுக்கே கிடைக்கலன்னாக்க மீதி பேர் எப்படி பரமாத்மாவை அடைஞ்சு எப்படி சொல்ல போறா? இந்த தேகாத்மாபிமானா ஆகையால இந்த தேகாத்மாபிமானம்ன்றது எப்பவும் கூடாதுன்றதுக்கு தாத்பரியம் சொல்ற. அதேச மாயா ரச்சிதேஷு சங்கம் குணேஷு கந்தர்வ புரோபமேஷு ரூடம் பிரகிருத்யாத்மனி விஸ்வகர்த்து பாவேன ஹி தமஹம் பிரபத்யே. ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்கிறார் மகர்ஷி இந்த இடத்துல. அதேசம் அதேசம் அதேச மாயா ரச்சிதேஷு சங்கம், ஈஸ்வரனுடைய மாயினாலேன்னு சொல்லப்பட்ட சங்கத்தை விட்டுட்டுன்னு அர்த்தம் இப்ப சொல்ல போற. இப்போ இத்தனை நாள் நமக்கு இருந்ததெல்லாம் வந்து தேகாத்ம பிரமம், அந்த தேகாத்ம பிரமத்தை விட்டுட்டுன்னு சொல்லணும். இப்போ மாயா ரச்சிதேஷு சங்கம் குணேஷு கந்தர்வ புரோபகேஷு, கந்தர்வபுரம் மாதிரி இந்த லோகத்துல நாம அனுபவிக்கிறது எல்லாமே கந்தர்வ புரோபமம். ஆகாசத்துல பார்த்தோம்னாக்க இந்த மேகங்கள்லாம் பார்த்தோம்னா, இங்கேருந்து பார்த்தோம்னா அது ஒரு கோட்டையாட்டம் இருந்துட்டு இருக்கும். இந்த கோட்டையாட்டம் இருக்கிறத பார்த்தா அது கந்தர்வபுரம்னு சொல்லுவாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்க அது எதெல்லாம் செதறி போயிடும். நிலையற்றது என்பதற்காக சொல்லி சொல்ற. இப்போ பிரகிருத்தியாத்மனி விஸ்வகர்த்துகு பாவேன ஹிருத்வா தமஹம் பிரபத்யே, தன்னுடைய மனசிலேயே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் கூட அவர் நம்மளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட நமக்கு அனுகிரகம் எழுந்தருளி இருந்தாலும் கூட இந்த தேகாத்மாபிமானம் இருக்கிறவா அவரை அடைவதில்லை. அவள்லாம் வைஷிக சுகத்தை தான் அவ ஆசைப்படுறா. அவள்லாம் அப்படி இருக்கச்சே
மீதி பேரை பத்தி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொன்ன. இந்த லோகத்துல பகவன் மாயா ரச்சிதம் கந்தர்வ நகர துல்லியமாக இருந்திருக்கிற அனுபவங்கள், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், எல்லாம் கந்தர்வ நகர துல்லியம்தான். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே போயிட போறது, எதுவும் நிலையானது இல்லை. அப்போ லோகத்துக்கெல்லாம் ரட்சகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல பக்தியோட அந்த விஸ்வபர்த்தாவாக இருக்க எம்பெருமான நான் சரணமடைகிறேன், எனக்கு இந்த லௌகிகமான சுகம் எதுவும் வேணா, நீ எது கொடுத்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த கட்வாங்கர் சொல்றேரா, ஈதி வியவசிதோ புத்தியா நாராயண கிரகீதயா ஹித்வான்யபாவம் அஜ்ஞானம் தத்வம் பாவமாஸ்திரிதா. இப்படி இந்த சரீரத்தை விட்டுட்டு ஸ்வம்பாவம் ஆசிரிதான்னு ஆவிர்பூத குணாஷ்டகிரக அபகத பாத்மா விதிரோ விமிருத்து விசோகான்னு சொல்லி அந்த பிரம்மமயமாக இருந்திருக்கிற பகவானை அடைஞ்சு வாசுதேவனை அடைஞ்சு அவருக்கு சதா பசந்தி சூரியகான்னு நித்தியதூரிகளுடைய குழாங்களோட சேர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த என்று அந்த கட்வாங்கருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இன்னைய தினத்துல மகர்ஷி நமக்கு போதிக்கிற விஷயம் ரெண்டு விஷயம். ஒண்ணு, அதிதிகளுக்கு ஆராதனம் பண்ணச்சு ரொம்ப ரொம்ப அவதானத்தோட சாவதானமா நம்ம இருக்கணும், அதுல எந்த ஒரு சமயத்திலையும் தவறு நேரிடாதபடி பார்க்கணும். அதுலயும் ஆச்சாரியா மாதிரி மகான்கள் பாகவத ஆராதனம் பண்ணச்சு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு, பெரியவாள் எதனா நம்மள சொல்லிட்டாருனாக்கா ஏதோ நம்மளுடைய பாப விசேஷம் அவ மனசுல அப்படி பட்டிருக்கு, நாம கூடிய வரைக்கும் அவள் மனசுல பட்டத அந்த மாதிரி இல்லை, நான் அந்த எண்ணத்தோட இல்லைன்றத அவளுக்கு அறிவிக்கணும், அது அவளுக்கு புரியும்படியாக பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறவாளையோ பாகவதாலையோ திருப்பி நிந்த பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி கட்வாங்க சரித்திரத்துல வரச்சேயும் நம்ம யாருக்கும் கட்வாங்கனுக்காவது தெரிஞ்சு போயிடுச்சு, ஒரு முகூர்த்த காலம்தான் ஆயுள் சேஷம் இருக்குன்றது தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம யாருக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல. நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறத நாளைக்கே நமக்கு ஆயுசம் முடியறதா நினைச்சுண்டு இன்னைக்கே பண்ணிடணுமே தவிர, இந்த நல்ல காரியம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது எப்பவுமே. ஆகையால இந்த பகவத் சிந்தனத்துக்கு ஏதோ ரிட்டையர் ஆன பிற்பாடு பாத்துக்கலாம், இல்ல சம்சாரத்துல எப்பதான் நமக்கு அளவு வய போறது, இதுக்கப்புறம் பாத்துக்கலாம், 70 வயசுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், 80 வயசுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ன்றது இல்ல. எப்ப நமக்கு உடனே தர்ம காரியம் பண்ணணும்னு ஒரு சிந்தை வந்துருத்தோம்னாக்க உடனே அந்த தர்ம காரியத்தை பண்ணிடணும். நம்மளுடைய காலத்தை நற்போதாக போக்கிக்கணும்ன்றது தான் கட்வாங்கனுடைய சரித்திரம். அப்படியும் கூட நினைச்சுக்கிற ரிட்டையரான பிற்பாடு ஏதோ நம்மளுடைய ஒரு காலம் வீணா போகாதபடி இந்த மகர்ஷிகளுடைய சீசூக்திகளோ ஆழ்வாராச்சாரியர்களுடைய சீசூக்திகளையோ அது சொல்லும்படியான ஒரு வாச்சா கைங்கரியம் நமக்கு ஏற்பட்டு அதை நாம பண்றோம். இப்படிப்பட்ட கைங்கரியம் நமக்கு எப்பவும் ஏற்படணும்னு தான் பிரார்த்திக்கிறோம். ஆனாலும் கூட நம்மளுடைய பாபம் இருக்க இந்த கைங்கரியத்துக்கு நிறைய தடங்களை ஏற்படுத்துறது, இதை பண்ண விட்டாத பண்றது அடியனுடைய பாபங்கள். அதை நினைக்கச்சே பார்த்தோம்னாக்க எப்பதான் இந்த பாப்பங்கள்லாம் எப்படி எதுக்குன்னு நான் பிரார்த்தனை பண்றது பிரம்மாண்டத்துலன்னு புரியல. பாபாரம்பக பாப்பம்னு சொல்லுவா, இந்த கைங்கரியங்களை பண்ண விடாது தடுக்கிற பாப்பங்களை போக்கடிக்கணும்னு பிரம்மாண்டத்துல பிரார்த்தனை பண்றதா, எந்த பாப்பத்துக்கு பிரார்த்தனை பண்றதுன்னு புரியல. பிரம்மாண்டம் தான், அவர் திருவடியை தான் நாம பற்றணும், நாம பண்ணணும்னு நினைக்கிற கைங்கரியங்கள்ல
பெருமாள் நமக்கு நல்ல புத்தியும் கொடுத்து அதை பண்ணும்படியான ஆரோக்கியத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். இது எல்லாருக்குமாக இந்த பிரார்த்தனை. எப்படி எல்லாரும் இருக்கிற நாளில் நல்லது பண்ணிண்டு நல்லத்தை கேட்டுண்டு நல்லத்தை சொல்லிண்டு நம்ம காலத்தை போக்கும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் பௌன புண்ணியன்னு பிரார்த்தனைப்படுறேன். கவிதா கேக சிம்ஹாவை கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.